ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதான் போலீஸ்லாம் இருக்காங்க. ஓரமா வழி இருக்க, அதுல போலாமே. புட்டாள்தனமா பேசாத. நம்ம இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நிச்சயம் ஏதாவது ஒரு போலீஸ்காரன் நோட் பண்ணுவான். நாளை போலீஸ் என்கொயரின்னு வரும்போது இந்த நேரத்துல நான் ட்ரெயின்ல இல்லாம கார்ல இங்க கிராஸ் பண்ணி போனேங்கிறது ஒரு எவிடன்ஸ் ஆயிரும். இங்கேயே டைம் ஆயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துல ஸ்டேஷன்ல ட்ரெயினை வேற பிடிக்கணும். வேற ஏதாவது ரூட் இருக்கா? கொஞ்சம் பின்னாடி போனா லெப்ட்ல ஒரு பாதை போகுது. அது கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். அதுல போனா குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர முடியாது. பரவாயில்ல, அதுலயே போவோம். அவசரப்படாதுன்னு சொன்னேன். கேட்டியா? காங்கே சுத்தம் ஆகும். இப்ப என்ன செய்ய போற? இப்ப மணி 9:40 ஆகுது. 10:10 நீ வெலிங்டன் ஸ்டேஷன் போயாகணும். இல்லைன்னா உன்னால ட்ரெயினை பிடிக்க முடியாது. நீ இம்மிடியட்டா போய் பக்கத்துல ஏதாவது டெலிபோன் பூத் இருந்தா ரம்யாக்கு போன் பண்ணி உடனே இன்னொரு கார் அனுப்ப சொல்லு. இந்த இடத்துல எங்க போய் நான் டெலிபோனை தேடுறது? அதுக்கு பேசாம மெயின் ரோடு போனா ஏதாவது கார் வரும். லிப்ட் கேட்டு போய் சேர்ந்துடலாம். நான் என்ன சொல்லணும் அதை செய். Come on, hurry up! Please, நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. கொலை நடந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் ஆபீசர் ராஜா மேல சந்தேகப்பட்டு ட்ரெயின்ல ராஜா இருக்காரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வெலிங்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஆபீசர் வெலிங்டன் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்குள்ள ராஜா எப்படியாவது ட்ரெயின்ல ஏறி ஆகணுமே. சீக்கிரமா வேற ஒரு கார் அனுப்பிச்சு வை. இப்ப நான் கார் அனுப்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா போலீஸ் ஆபீசர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே புறப்பட்டாரு. அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் ஜீப் உங்களை கிராஸ் பண்ணும். நீ எதுக்கு கார் அனுப்பிச்சு வை? போலீஸ் ஆபீசர்களை கிராஸ் பண்ணி போக முடியாம தடுக்க முயற்சி பண்றோம். ஓகே, நீ மெயின் ரோட்ல நின்னு கிட்டு கார் கொண்டு வந்த உடனே அவனை லேக் ஏரியால வெயிட் பண்ண சொல்லு. அதுக்கு நடுவுல போலீஸ் ஆபீசர் வந்தா அவனை நான் எப்படியாவது பிளாக் பண்றேன். அப்புறம் நைட் ஆன் நைட்டா இந்த கார் எப்படியாவது ஷிப் பண்ணி நம்ம செட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. சரி. ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்.
இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ். கார்ல போனா ட்ரெயினுக்கு முன்னாடி போயிட முடியுமா? 5 மினிட்ஸ் எர்லியதாவது போலாம். தேங்க் யூ. கம் ஆன். எங்க போற? நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஆபீசர் முன்னால போறான். வேற ஏதாவது ரூட்ல போலாம். நான் சொல்றதை கேளு. வேற ரூட் கிடையாது. இருக்குறது ஒரே ரூட் தான். அவன ஓவர்டேக் பண்ணி போனா நிச்சயமா அவன அடையாளம் கண்டுபிடிச்சிடுவான். ஸ்பாட்லயே அவன அரெஸ்ட் பண்ணிடுவான். அடுத்த ஸ்டேஷன்ல அவன் ட்ரெயின் எடுத்து செக் பண்ணும்போது அங்க நான் இல்லனா அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணிடுவான். கரெக்ட். அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல அவன செக் பண்ணும்போது நீ அங்க இல்லனாலும் ஆபத்தான். அதே நேரத்துல நீ இப்ப கார்ல அவன ஓவர்டேக் பண்ணாலும் ஆபத்தான். அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணி பாரு. இருக்குறது ஒரே ரூட் தாங்கற. அதுல கார்ல அவன ஓவர்டேக் பண்ணாலும் ஆபத்து. அதே சமயத்துல அடுத்த ஸ்டேஷன்ல வேற நான் இருந்தாகணும். அதே மூணாவது கிலோமீட்டர்ல